கொரோனா தொற்றால் வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர்திருத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்தும் வேளாண் துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் சீர்திருத்தங்களை செய்வது, தேவைக்கு அதிகமாக உள்ள விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை நிர்வகிப்பது, பல்வேறு தடைகளில் இருந்து வேளாண் துறையை விடுவிப்பது, விவசாயிகளுக்கு தேவையான கடனுதவியை ஏற்படுத்திக் கொடுப்பது குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு பலனளிக்கும் வகையில் வேளாண் துறையில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு அப்போது பிரதமர் வலியுறுத்தினார். விவசாய உற்பத்தி நிறுவனங்களின் பங்கினை மேலும் வலுப்படுத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் வேளாண் பொருளாதாரத்தை விரிவுபடுத்தவும் இந்த துறையில் வெளிப்படைத்தன்மையை உருவாக்கி விவசாயிகளுக்கு அதிக பலன் கிடைப்பதை உறுதி செய்யவும் அப்போது ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிராண்ட் இந்தியா என்ற நிலையை உருவாக்கி வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட வாரியங்கள் மற்றும் குழுக்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கினார். தற்போதைய சுற்றுச்சூழல் சந்தையில் குறிப்பிடத்தக்க தலையீட்டை ஏற்படுத்துவதன் மூலம் உரிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சலுகை கடன் வழங்குதல், சிறப்பு விவசாய கடன் அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, மாநிலங்களுக்கு இடையே வேளாண் உற்பத்தி பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு வழிவகை செய்வது போன்ற முக்கியமான விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. மின்னணு வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த இ நாம் இணையதளத்தை உருவாக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வேளாண் பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் முதலீடு மற்றும் தொழில்நுட்ப சந்தையை ஒரே மாதிரியாக கொண்டுவரும் வகையில் பல்வேறு வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக கொரோனா பாதிப்பால் எழுந்துள்ள பொருளாதார பாதிப்புகள் குறித்தும் பல்வேறு துறையினருக்கும் சலுகை திட்டங்களை அறிவிப்பது குறித்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி விரிவான ஆலோசனையை நடத்தினார்.